Hi friends, good evening. So, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எய்ம்ஸோட ரிசல்ட் வந்துருச்சு, அதோட வேக்கன்சி எவ்வளோ இருக்குன்னு வந்துருச்சு. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக அவங்க வந்து சிட்டி, அதாவது உங்களோட எய்ம்ஸ் எந்த இன்ஸ்டிடியூஷன், அப்படி இல்லைனா உங்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் வேணும்னு உங்களோட சாய்ஸை கொடுங்க அப்படின்ட்டு அவங்க வந்து இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன், அதாவது ஏற்கனவே எய்ம்ஸை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ எய்ம்ஸை பற்றி, அதாவது நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கும், ஏன்னா அவங்க வந்து அவுட் சைடு நார்த் சைடு வந்திருக்க மாட்டாங்க. அதனால் எந்த எய்ம்ஸை சூஸ் பண்ணுறது, எந்த எய்ம்ஸ் நல்லாயிருக்கும், ஸோ எதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அங்கே உள்ள அந்த என்வரன்மெண்டல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனால கன்ஃபியூஷனாக எதை சூஸ் பண்ணுறது தெரியாமல் இருக்கும். ஸோ ஒரு சில பேருக்கு நல்ல ரேங்க்ல வந்திருக்கும், ஒரு சில பேருக்கு அந்த லாஸ்ட் ரேங்க்ல வந்திருக்கும். ஸோ அதனால நிறைய கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க, அப்ளை பண்ணலாமா வேணாமா, எந்த இன்ஸ்டியூஷன் அப்ளை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது, எந்த ஹாஸ்பிட்டல் கொடுக்குறேன்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷனுக்கெல்லாம் ஒரு கிளாரிஃபிகேஷனாக தான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம். ஸோ நம்மள்ட்ட கேட்டாங்க, ஸோ அது ரிலேட்டடாக நம்ம ஒரு வீடியோவாக போட்டால் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுமே அப்படிங்கிறதுக்காக போடுறோம். என்னென்னா, ஸோ நிறைய பேர்த்துக்கு நல்ல ரேங்க்கில் வந்திருக்கும், அவங்க வந்து எப்படி வந்து இன்ஸ்டியூஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும், அடுத்தடுத்த ப்ராசஸ் இதில் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த இன்ஸ்டியூஷன் சாய்ஸ் அப்படி வந்து கொடுக்கும்போது உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, ஓப்பன் பண்ணி அதில் வந்து இந்த இன்ஸ்டியூஷன் அந்த சாய்ஸை வந்து கொடுக்குறாப்பிள்ளங்க, எந்த ஹாஸ்பிட்டல் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே வந்து கொடுப்பாங்க, 19,000 மெம்பரை வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு எப்படியாவது கொஞ்சம் பேர் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா லாஸ்ட் ரேங்க்லாம் நம்மளுக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு ஒரு ஆசையில் அவங்க வந்து எல்லாருமே வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இதில் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனை வந்து சூஸ் பண்ணாதவங்க யாருன்னா, ஆல்ரெடி ஏதாவது போஸ்டிங்கில் இருக்கிறவங்க நல்ல ரேங்க் வரல அப்படிங்கிறப்போ நமக்கு கேட்ட அந்த நினச்ச அந்த சாய்ஸ் அந்த இன்ஸ்டிடியூஷனை வந்து கிடைக்காது அப்படிங்கிறவங்க ஒரு வேளை அப்ளை பண்ணாமல் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட நேட்டிவ் பிளேஸில் இருக்கிறவங்க அங்கேயே ஓரளவு செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஃபேமிலி ஆகிடுச்சு, ஸோ இதுக்கப்புறம் எங்கே போய் அங்கே போய் ஒர்க் பண்ணுறது, நார்த் சைடில் போய் இல்லை வேறு இடத்துல போய் எங்கே ஒர்க் பண்ணுறது அப்படின்னு ஆல் ஓவர் இந்தியாவில் யாராக இருந்தாலும், நார்த் சைடில் இருக்கவங்க சவுத்தில் போகிறதுக்கு யோசிக்கலாம், சவுத்தில் இருக்கவங்க நார்த்தில் போகிறதுக்கு யோசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக சுச்சுவேஷன் இருக்கவங்க அப்ளை பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து இந்த 19,000 மெம்பர்ஸில் நியர்லி ஒரு 1,000-2,000 பேர் வந்து அப்ளை பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ இந்த அப்ளை பண்ணாதவங்களில் நல்ல ரேங்க்ல இருக்கவங்க ஒரு 100-150 பேர் வந்து நல்ல ரேங்க்ல, அதாவது போஸ்டிங் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருந்தும் ஒரு 100-150 பேர் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன் சாய்ஸே வந்து கொடுக்காம இருக்கலாம். ஸோ அப்படி அவங்க கொடுக்காதப்போ அடுத்தடுத்த ரேங்க்ல உள்ளவங்களுக்கு இதில் வந்து எலிஜிபிலிட்டி, அதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கு சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு. அதனால எல்லாருமே நீங்க வந்து சிட்டி சாய்ஸ், அந்த இன்ஸ்டிடியூஷன் சாய்ஸ், ஹாஸ்பிட்டல் சாய்ஸை எல்லாருமே கொடுங்க. இந்த ஹாஸ்பிட்டல் அந்த இன்ஸ்டிடியூஷன் சாய்ஸ் வந்து நீங்க எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சவுத்தில் இருந்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டு பக்கம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு நியர்பை எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஆந்திரா, தெலுங்கானா, புவனேஸ்வர், இந்த மாதிரி, அதாவது ஒடிசா, இதெல்லாம் வந்து நமக்கு நியர்பை இருக்குது. ஆந்திரா, தெலுங்கானா, புவனேஸ்வர், மத்திய பிரதேஷ் கூட கொஞ்சம் பரவாயில்ல, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நம்மளுக்கு கொஞ்சம் நியர்பையாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ரேங்க் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்த கொடுங்க. கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்ல ரேங்க்ல இருக்கவங்களுக்கு கிடைக்கும். அப்படி நல்ல ரேங்க் இல்லைன்னா அடுத்தடுத்த ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் எங்கே கொடுத்துருக்கீங்களோ அங்கே தான் கிடைக்கும். எல்லாத்துக்கும் நினச்ச இடம் கிடைக்க போகிறதில்ல, உங்களோட ரேங்க்கு அந்த எலிஜிபிலிட்டி அதை வச்சு தான், மேக்ஸிமம் இந்த ரேங்கை வச்சு தான் உங்களுக்கு வந்து அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் நல்ல ரேங்க்ல இருக்கவங்க, ஆனால் எல்லாருமே வந்து உங்களோட இம்பார்ட்டண்ட்டாக அந்த சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை உங்களோட வீட்டு பக்கம் இருக்கிறவங்களா கொடுத்துக்கோங்க. ஏன்னா நியர்பை உங்களோட ஸ்டேட்டுக்கு பக்கத்தில், தமிழ்நாடுனா தெலுங்கானா, ஆந்திரா, புவனேஸ்வர், இந்த மாதிரி ஒடிசா, மத்திய பிரதேஷ், இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு போக வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம அடிக்கடி சவுத்தில் உள்ளவங்க ரொம்ப நாள் இங்கே வந்து இருக்க முடியாமல் 6 months once, 3 months once போகிறாப்பில் இருக்கும், ட்ரெயின் ப்ராப்ளம், இங்கே வந்து அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், அப்படிலாம் இருக்கும்போது கொஞ்சம் அடிக்கடி வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு தோணும். ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் வந்து நியர்பை உங்களுக்கு வீட்டுக்கு நியர்பை தூரத்தில் டிஸ்டன்ஸில் எது பக்கத்தில் இருக்கோ அந்த மாதிரி கொடுங்க. அடுத்த விஷயம் நீங்கள் வந்து என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க
உங்களோட சாய்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நியூ இன்ஸ்டிடியூஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா, எய்ம்ஸ் நியூ இன்ஸ்டிடியூஷன் எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வரும். இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் பேட்சாவோ செகண்ட் பேட்சாவோ நீங்கள் வந்து போய் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு மேலே ஒரு பேட்ச் தான் இருப்பாங்க, அவங்க ப்ரொமோஷன் ஆயிடுவாங்க, அடுத்த பேட்சே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ப்ரொமோஷனும் அடுத்தடுத்து ரொம்ப சீக்கிரமாக வந்துடும், ரொம்ப சீக்கிரமாக மேலே மேலே போயிட்டே இருக்கலாம். பட் நீங்கள் வந்து நல்ல ஓல்டு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஆல்ரெடி அங்கே 10 வருஷம் 20 வருஷம் சர்வீஸ் பண்ணவங்களே வந்து ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ரொமோஷனும் லேட் ஆகும், ஒரே போஸ்ட்டில் ரொம்ப நாள் இருக்கிறாப்புல இருக்கும். ஸோ இதை தவிர நீங்கள் வந்து அங்கே உள்ள மக்கள் எப்படி வந்து அவங்களோட எப்படி அவங்க அவங்களோட பழகிறது, கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும், எஜுகேஷனல் லெவல் எப்படி இருக்கும், சிட்டி எப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து யோசித்து அந்த மாதிரி விஷயத்தை யோசித்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன் சாய்ஸ் கொடுங்க. என்னோட ப்ரிஃபரன்ஸ், என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் சவுத்தில் உள்ளவங்க சவுத்துக்கு பக்கத்தில் கொடுங்க. இதை தவிர நீங்கள் பஞ்சாபில் உள்ள பட்டின்டா கொடுக்கலாம், இதை தவிர டெல்லி எய்ம்ஸ் கொடுக்கலாம், மத்திய பிரதேஷ் போபால் கொடுக்கலாம், போபாலெல்லாம் நிறையா தமிழியன்ஸ் இருக்காங்க. இதை தவிர குஜராத் கொடுக்கலாம், சத்தீஸ்கர் ராய்ப்பூர் கொடுக்கலாம், இந்த மாதிரி நல்ல நல்ல இன்ஸ்டிடியூஷன்லாம் நிறையா இருக்குது, நீங்கள் அங்கெல்லாம் கொடுக்கலாம், அங்கெல்லாம் மக்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல கொடுங்க. இதுக்கு அடுத்தது ப்ராசஸ் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் சாய்ஸை வந்து எல்லாருமே 19,000 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரொஃபஷ்னலி செலக்டட் அப்படின்னா 19,000 பேரும் வந்து நீங்கள் உங்களோட சிட்டி அந்த இன்ஸ்டிடியூஷன் சாய்ஸை வந்து கொடுக்கலாம். ஸோ உங்களோட ரேங்க் அக்கார்டிங் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்கள வந்து அடுத்த ரவுண்டுக்கு வந்து அவங்க வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அடுத்த ரவுண்டுக்கு எவ்வளோ பேர் எலிஜிபிள் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அடுத்த ரவுண்டு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த ரவுண்டு கூப்பிட்டுட்டு நீங்கள் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, அந்த டைமில் நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் என்னென்ன அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறத அந்த டீட்டெயிலெல்லாம் சொல்லிடுவாங்க. ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு வந்து இன்ஸ்டிடியூஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் அனுப்புவாங்க. இதுதான் உங்களுக்கு ப்ராசஸ். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. ஸோ இதை தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. பேனல் அப்ளிகேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஹாஸ்பிட்டல் ஓப்பன்ட். ஸோ 30ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த போர்ட்டல் வந்து ஓப்பனாக இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன் சாய்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இதை நம்ம சொல்ல மறந்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச்.